அதாவது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு சங்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கூட்டமைப்புங்கிற லெவல்ல இங்க கோயம்புத்தூர்ல பண்ணியாச்சு. நான் வந்து திருநெல்வேலியில அங்க போட்டாச்சு. இன்னைக்கு மதுரையில நடந்திருக்கு, சேலத்துல நடந்திருக்கு, இப்ப ஒவ்வொரு இடமா நம்ம நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒட்டு மொத்தமா நம்மளுடைய எதிர்ப்பு பண்ணணும். அதாவது ஒரே ரெண்டே விஷயம் தான், ஒன்னு பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற சான்றிதழை இஷ்யூ பண்ணக்கூடாது, இன்னொன்னு பிஎம் விஸ்வகர்மாங்கிற ஐடி கார்டை கொடுக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்த பொறுத்து ஒரு டாபிக். 18 வகையான தொழில்களை செய்யக்கூடிய வழியில வரும்போது இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தோட பேரை மாத்தம், இதுதான் நம்மளோட டார்கெட். அவங்க பேரை மாத்திட்டு எத்தனை பேருக்கு என்ன சர்டிபிகேட் வேணாலும் கொடுத்துட்டு போனா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்க போய் தானே நிர்மலா சீதாராமன் வந்து இவங்க எல்லாம் விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய பயன்பாட்டு ஜாதி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள். அதனால அதை அந்த ஸ்கீமோட பேரை மாத்தி இஷ்யூ பண்ணி போட்டோம். இல்லைன்னா சர்டிபிகேட் நிப்பாட்டணும், இல்ல நமக்கு 5 பேருக்கு மட்டும் உண்டான ஸ்கீமா இது இருக்கணும், இவ்வளவுதான். இது இப்போ ஒவ்வொரு குழு குழுவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை ஒட்டு மொத்தமா மொத்தமா தெரிவிக்கிற மாதிரி நம்ம சென்னையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்ல முற்றுகை போராட்டமோ ஏதோ ஒண்ணு, மத்திய அரசு முற்றுகை போராட்டம், மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகை போராட்டம் பண்ணக்கூடிய அளவுல நம்மளுடைய போராட்டத்தை விரிவுபடுத்தணும். இது வந்து மக்கள் அரசாங்கத்துக்கு கேட்கக்கூடிய கொள்கை முடிவுகளை மாற்றக்கூடிய விஷயமா இது இருக்கணும். ஏன்னா கொள்கை முடிவுகளை நீதிமன்றங்கள் தலையிட முடியாது, அது ஒரு பக்கம் நடந்தாலுமே கொள்கை முடிவை மாற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அது எந்தெந்த எதிர்கட்சிகளை நம்ம பார்த்து சந்திச்சு பேசணுமோ அவங்களையும் பார்த்து பேசி நம்மளோட குறைகளை சொல்லி அதை பேச வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு 10 பேர் இல்ல ஒரு 5 பேர் நாம போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு, அதனால ஸ்கீமோட நேமம் மாத்துங்க, இல்லைன்னா யாருக்கும் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது, சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணக்கூடாது. இதை மட்டும் நம்ம கேட்போம், அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம வந்து நம்ம செஞ்சிருவோம். அதுதானே, அது தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சரை பார்த்து சொல்லணும். தமிழ்நாட்டு கெசட்ல நம்ம விஸ்வகர்மான்னு இருக்கோம், இதுல 10 குரூப் நம்ம இதுலயே போட்டிருக்காங்க, அதை விட்டுட்டு இந்த 18 தொழிலாளிகளையும் சொல்லி சொல்ற தமிழ்நாடு கெசட்லயும் சரி, ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய மத்திய அரசு வழங்கக்கூடிய சாதி சான்றிதழையும் ஓபிசி சர்டிபிகேட்லயும் விஸ்வகர்மாவோட கேட்டகரி என்னங்கிறது இருக்குல்ல, இருக்கு. இதை ஒமிட் பண்ணிட்டு நீ எப்படி இந்த திட்டத்தை விரிவுபடுத்த முடியும், இல்ல அல்ல மத்த 18 கம்யூனிட்டியும் இணைக்க முடியுங்கிறது தான் நம்மளோட கேள்வி. முதல்ல வந்து நிர்மலா சீதாராமன் சொன்ன கருத்தை முதல்ல வாபஸ்வாமி இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல, கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது, 20 நாளைக்கு மேல நம்ம 11 இடங்களை நம்மளும் முன்னாடி கடன போராட்டம் அறிவிச்சிருக்கோம், வால் போஸ்ட் அடிச்சிருக்கோம், தெரியாம இருக்கோம், எல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியும், மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்க. ஒரு ஈகோ பிரச்சனைங்க, ஈகோ இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் ஒரு மனுவை வைக்கணுமா இல்ல வருத்தம் தெரிவிக்கணுங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை. இன்னைக்கு இருந்தாலும் கீழே இறங்கி வந்துதான் அரசியல் வட்டம்ங்கிறது ஒரு எங்கன ஆரோக்கியமோ எங்கன முடிக்குமோ மறுபடியும் ஒரு இடத்துக்கு வந்து ஆகணும். அந்த அம்மா ஒண்ணு விதிவிலக்குல கிடையாது, அந்த சூழ்நிலைக்கு வரும்போது என்ன செய்யணும் நமக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேன், அம்மாவுக்கு கீழே இங்க உள்ள ஆணவத் சீனிவாச அம்மா இருக்காங்க, கச்சி ராஜா இருக்காரு, என்னன்னு தெரியல, மறுபறிக்க வரும் நாம இத்தனை நாள் எதிர்பார்த்து இப்ப ஆர்ப்பாட்டமே பண்ணோம், இல்லைன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் நமக்கு தேவையில்லையே. அவங்க மறுபறிக்க அறிவிக்கலைன்னா ஒரு வாரத்துக்குள்ள சென்னையில மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை நம்ம தெரிவிக்கணும். அதாவது மத்திய அரசு அலுவலகம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த அலுவலகத்தை முற்றுகை போராட்டம்னு சொல்லி அறிவிச்சு பங்கேற்கும். சென்னை காளியாபால் கோயில மட்டும் 8000 உறுப்பினர் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க 8000 பேர் கலந்துக்கணும், மறியல் போராட்டமா வரணும் அப்படின்னு அங்க உள்ள தலைவர்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொல்லணும்னா, அதுக்கு பிறகு சங்கங்கள் இருக்கு நிறைய வச்சிருக்காங்க, எந்த தகவலும் இன்னும் போடல. சென்னையில என்ன பேசுறாங்களோ அதுதானே ஜெயிக்கும். நம்ம எல்லாம் வந்து சென்னை போய் நீங்க சொல்ற மாதிரி எந்த போராட்டமா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல நடத்தி காட்டும். இன்னைக்கு 500 பேர் 1000 பேர் இங்க இருக்காங்கன்னா இதே 500 1000 பேர் தலைநகர்ல குவியணும். இப்போ 38 மாவட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், 38 மாவட்டத்துல ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர்னாலும் ஒரு 38000 பேர் அங்க இறக்கி நம்மளோட எதிர்ப்பு ஒரு முற்றுகை போராட்டமா மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவிடை.
போராட்டங்களுக்கு இந்த வேகமா போகக்கூடியவங்க நீங்க ரெண்டு பேரும் நான் கோயம்புத்தூர்ல பண்றோம்னா எல்லாரும் சேர்ந்து இந்த சென்னையில நம்ம காளியாம்பாள் கோயில் அவங்களை கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா விஸ்வகர்ம கோயில் வச்சிருந்தா போதாது, நம்ம அந்த கோயில் பொறுப்புல இருந்தா போதாது, அவங்க வந்து வேகமா முன்னிருந்து நடத்துறோம் சொல்லிட்டு. பொதுவான பிரச்சனை, மான பிரச்சனை, ஆமா கௌரவ பிரச்சனை. அது நம்ம தலைமை கோயில் தான், காளியாம்பாள் கோயில் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டு. அங்கிருந்து ஆரம்பிப்போம், அங்க உள்ள தலைவர்களை கூப்பிட்டு இது போராட்டத்துக்கு முழு ஆதரவு அவங்களை கேட்டு நம்ம சென்னையில ஆரம்பிச்சு நடத்திடுவோம். அடுத்து ஒரு வாரத்துல 10 நாள்ல இந்த முடிவு, அந்த அம்மா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா இது வேணாம், மறுப்பு தெரிவிக்கிறேன்னா இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆமா.